إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ايها ولوان رب العزة الله كي سبحانه وتعالى كي سروا بحرنا نتم الحمد لله ولا يريون نال أرلا بطة توية وحي ناي எந்த வித களங்கமும் இல்லாமல் எம்மத்தியிலே எடுத்து வைத்த எங்கள் தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறை சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே வல்ல இறைவனால் காட்டித்தரப்பட்ட அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழியின் பிரகாரம் எப்படி ஜும்மா என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு காட்டித்தந்தார்களோ அதன் பிரகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இங்கு வந்து குழுமியிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுடைய அமர்வினை வல்ல இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் இன்றைய இந்த நேரத்திலே இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இறைவன் செய்திருக்கக்கூடிய பரீட்சையில் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பரீட்சையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில விடயங்களை எடுத்து நோக்குவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் நாங்கள் வாழ்க்கையிலே வல்ல இறைவனங்களை படைத்து விட்டு சொல்கிறான் ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுதூன் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை என்று சொல்லி ஒரு புதிர இறைவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் எந்த நேரமும் இபாதத்தாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கோட்பாடை உருவாக்கி வைத்துவிட்டு எங்களை டெஸ்ட் பண்ணக்கூடியவனாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த பரீட்சையில் அந்த டெஸ்டில் நாங்கள் பாஸ் ஆக வேண்டும் இப்ப நாங்கள் பாடசாலைக்கு சென்று கற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் இறுதியாக பாஸ் பெயில் என்பது இருப்பது போன்று இப்படி அனைத்து விடயங்களையும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் அப்ப மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் 155வது வசனத்தில் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் நீங்கள் இந்தந்த விடயங்களில் உங்களுக்கு நான் பரீட்சையை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறேன் இப்படியான பரீட்சைகளில் நீங்கள் சித்தி அடைந்தால்தான் நாளை மறுமையில் உங்களுக்கு சோழம் இருப்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதை நாங்கள் இந்த திருமறை வசனத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ன சொல்லி காட்டுகிறான் பிஷையின் ஒன்றை கொண்டு என்ன செய்வோம் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் மினல் ஹௌஃபி அச்சத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் பயத்தை கொண்டு என்ன செய்வோம் உங்களை நாங்கள் சோதிப்போம் எங்களுக்கு நடக்கிறதா இல்லையா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போன்று பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடிகளும் அச்சத்திலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக எங்களுடைய கண்களின் ஊடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மோலாவது விடயமாக சொல்லி காட்டுகிறான் உங்களை நாங்கள் அச்சத்தை கொண்டு என்ன செய்வோம் சோதிப்போம் இரண்டாவது கட்டமாக சொல்லி காட்டுகிறான் பசிப்பட்டினியை கொண்டு சோதிப்போம் மூன்றாவது கட்டமாக சொல்லிக் காட்டுகிறான் உனக் சிம்மினல் அம்பால்
உங்களுடைய சொத்து சுகங்களை குறைப்பது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான், வல் அன்ஃபுஸ், உங்களுடைய இருக்கக்கூடிய உயிர்களை இல்லாதாக்குவது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். வபஸ்ஸில் சாபிரீன், இவை அனைத்திலும் எவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்பதாக கட்டளையை முடிக்கிறான். அப்ப இந்த சோதனை எந்த சாரார் மீது வருகிறது? அனைவர் மீதும் இறைவனுடைய சோதனை இருக்கிறதா? அனைவரையும் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் சோதனை என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்குள் உள்வாங்கப்படுகிறதா என்று நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது, தேடி பார்க்கின்ற பொழுது அனைவரையும் அல்லாஹ் சோதிக்கவில்லை. அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஒரு சிலருக்கு சோதனையை கொடுக்கிறான், ஒரு சிலருக்கு தண்டனை இழக்குகிறான். இப்படி ஒவ்வொரு நபருக்கு ஏற்றால் போல் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய செயற்பாடுகளை இறக்கி கொண்டிருக்கிறான். அப்ப எனவே நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதற்கு சான்றாக இருக்கிறது. என்ன செய்தியை நபியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்? முஸ்லிம் இப்னு ஸஅத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அய்யுன் நாசி அஸத்து பலா, மனிதர்களிலே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள், மனிதர்களிலே அதிகமாக கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள், பலாய்களுக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் யார் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவாக அழகான முறையில் பதிலை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரு நபிமொழி போதுமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே விசுவாசியாக இருக்கிறோமா? நாங்கள் உண்மையிலே இறைவனால் செலக்ட் பண்ணப்பட்டவர்களாக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோமா என்பதற்கு இந்த ஒரு நபிமொழி போதுமாக இருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் இந்த ஒரு நபிமொழியை மாத்திரம் வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நபியர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், அந்த அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கால அல் அன்பியா, நபிமார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்கிறார்கள், சும்ம சாலிகூன், பின்பு நல்லடியார்கள், சாலிகானவர்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்பு இவர்களை போன்றவர்கள், இவர்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தொடராக சொல்லி வருகிறார்கள். மினன் நாசி, மனிதர்களிலே யுபுதல ரஜுல், ஒரு மனிதர் என்ன செய்வான்? சோதிக்கப்படுகிறான். எப்படி தெரியுமா? அலா ஹஸ்பி தீனி, அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கேற்ப சோதிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் சோதிக்கப்படுவதாக இருந்தால் அவனுடைய மார்க்கத்தின் அளவுக்கேற்ப சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபியர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எவன் ஒருவன் அவனுடைய மார்க்க விடயத்தில் உறுதியாக இருக்கிறானோ, எவனொருவன் மார்க்கத்தில் அதாவது இறைவனுடைய அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய விடயங்களில் உறுதியாக நின்று மார்க்கத்தை நூற்றுக்கு நூறு விதமாக எவன் செயல்படுத்துகிறானோ அவனுக்கு ஜைதஃபி பலாயி, இறைவனுடைய சோதனைகள் பலாயிகள் அவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அதிகமாக கொடுக்கப்படும் என்பதாக நபியல்லாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு தொடராக சொல்லி காட்டுகிறார்கள், எவனொருவன் அவனுடைய மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் நோமலாக இருக்கிறான், விரும்பிய நேரத்தில் தொழுகிறான், விரும்பிய நேரத்தில் இறைவனை நினைவுறுந்து கொள்கிறான், இன்ற அடிப்படையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு மனிதன் நோமலாக மார்க்கத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பின்தங்கியவனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு நபியர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், அவனுக்கு இந்த பலா என்று சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய சோதனை என்று சொல்லக்கூடியது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடராக சொல்கிறார்கள், வமா யஸாலுல் பலாஉ பில் ஆபிது, ஒரு அடியானை விட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பலாய்கள் சோதனைகள் நீங்கப்படாது, ஹத்தா எம்சி அலா லஹரில் அர்லி, அவன் பூமியிலே நடமாறி திரிகின்ற காலமெல்லாம் அவனை விட்டு நீங்கப்படாது என்று சொல்லிவிட்டு நபிகள் சொல்கிறார்கள், லைசாலை ஹத்தியதுன், அவன் இறைவனை சந்திக்கின்ற வேளையில், அவன் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வேளையில் அவனை விட்டு எந்த ஒரு பாவமும் இவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் அனைத்து பாவங்களையும் டோட்டலாக அழிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் என்பதாக நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள்.
எந்தளவுக்கு என்று சொன்னால் ஒருவனை அல்லாஹ்வுக்கு ரப்புல் இஸ்ஸத் செலக்ட் பண்ணி விட்டான் என்று சொன்னால் தேர்ந்தெடுத்து விட்டானாக இருந்தால் அவன் நிச்சயமாக என்ன செய்யப்படுகிறான் அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்படுகிறான் இன்றைய தினத்தை என்ன செய்யுங்கள் அப்படி உங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள் இன்றைய தினத்தில் இறைவனுடைய சோதனை எனக்கு செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது கஷ்ட நஷ்டங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சோதனை என்பது பல ரூபத்தில் வரும் இறைவன் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பான் இப்படி ஒவ்வொரு விடயங்களை கொண்டும் இறைவன் சோதிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருமறை வசனத்தில் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் மினல் ஹவுஃப் அச்சத்தை கொண்டு போய் சோதிப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்திலே அழகிய ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் தாய் இருக்கிறாள் தந்தை இருக்கிறார் சகோதரன் இருவர் இருக்கிறார்கள் அதே போன்று மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனக்கண் முன்னால் அப்படியே கொண்டு வாருங்கள் இந்த குடும்பத்திலிருந்து இறைவன் நினைவு செய்வான் இந்த குடும்பத்தை சோதிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குடும்பம் இறைவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தை எப்படி தெரியுமா இறைவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பத்தில் அந்த தகப்பன் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறார்